தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நிறைய மாணவர்கள், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருடம் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், அதாவது 2022 நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனுக்காக தயாராக இருக்கிற மாணவர்கள் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் மதிப்பெண் இருக்க நமக்கு தேவைப்படும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஒருத்தருக்குமே நம்ம வந்து ஃபோனில் வந்து சொல்ல முடியாது, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2021 ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மதிப்பெண்களில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு, எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நாம் சொல்ல போகிற விஷயம். ஸோ அதனால் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வருடம் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து இந்த கட் ஆஃபை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களோட உழைப்பை நீங்கள் போடணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 720 மதிப்பெண் நமக்கு டோட்டல். இந்த 720 மதிப்பெண்ணில் நாம் எந்த அளவுக்கு எடுத்தால் நம்மளோட கம்யூனிட்டி என்ன, நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த அளவுக்கு மதிப்பெண் எடுத்தால் நமக்கு வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் 2021 எந்த அளவுக்கு கட் ஆஃபில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வருடமே, அதாவது 2021 இப்போ நடந்துகிட்ருக்கு. நமக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் அட்மிஷன் ஆக போகிறாங்க, அலாட்மெண்ட் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாணவர்கள் எந்தெந்த மதிப்பெண் எடுத்தாங்க தான் இப்போ சொல்ல போகிறது. இது யார் யாருக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அடுத்த வருடம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஒன்று, இன்னொன்று இந்த வருடமே 2வது கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் எந்த அளவுக்கு இருக்குது, அப்போ எந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நாம் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி. இந்த வருட மாணவர்களுக்காக ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மதிப்பெண்கள் தான் வித்தியாசம் இருக்குது நம்ம சொன்னதுக்கும். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் இப்போ இந்த வருடம் வந்து மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ப்ரெடிக்ஷன் வந்து ஓரளவு நம்ம கரெக்டாகவே தான் சொல்லியிருக்கோம். இது நான் மட்டும் இல்லை, நிறைய சேனல்லையும் கரெக்டாக அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் ரொம்ப வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்ட நிறைய சேனல் மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்றதை கரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்களும் எல்லாமே கரெக்டாக இருந்தது. என்ன ஒன்று, ஒரு இரண்டு மதிப்பெண்கள் மட்டும்தான் வித்தியாசங்கள் இருந்தது. ஓகே, ஸோ ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே போக வேண்டாம், நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கிடைச்சது 589 மதிப்பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. நாம் ப்ரெடிக்ட் பண்ணதும் கிட்டத்தட்ட வந்து 585 டு 590 அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு வந்து இந்த வருடம் 545 கிடைச்சிருக்கு. போன வருடம் இவங்களுக்குலாம் எவ்வளோ கிடச்சி தெரியுங்களா, 554 கிடச்சிது. 554 போன வருடம், இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 545 கிடச்சிருக்கு. பிசிஎம் பிசி முஸ்லீம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருடம் 527 முடிஞ்சிருக்கு, இந்த வருடம் 521 முடிஞ்சிருக்கு. எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க போன வருடம் வந்து 521, இந்த வருடம் 511. எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் போன வருடம் வந்து 443, இந்த வருடம் வந்து 433. ஸோ 10 மதிப்பெண்கள் வந்து வித்தியாசம் இருக்குது. இந்த வருடம் அதே போல் எஸ்சிஏ கேட்டகரி வந்து 412, எஸ்டி கேட்டகரிக்கு 460, இந்த அளவுக்கு வந்து மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, 400 குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டே கிடைக்காது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும். சார் நான் வந்து 380 390 நான் வந்து எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் இருக்க எனக்கு கிடைக்குமானா, நிச்சயமாக கிடைப்பதற்கு 95% வந்து கிடையாது, வாய்ப்புகள் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஆக அடுத்த வருடம் படிக்க போகிற மாணவர்கள் நீங்கள் வந்து, ஏன்னா லீஸ்ட்டு அந்த கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 400 குறைவாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இந்த வருடமே 412 வரைக்கும் கிடைச்சிருக்கு, குறைந்தபட்சமாக வந்து 412 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து லாஸ்ட்டாக கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால அப்போ அடுத்த வருடம் வந்து ஒரு 415 அதுக்கு மேலே தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரஃபாக சொல்கிற விஷயங்கள் தான். ஒரு 415 அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ நான் வந்து பிசி கம்யூனிட்டியாக இருக்கிறேன், நான் வந்து எம்பிசியாக இருக்கேன், பிசி முஸ்லீமாக இருக்கிறேன், நான் வந்து 400 எடுத்துருக்கேன், 415 எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமானா மிக மிக சான்ஸ் வந்து மிக குறைவு. அடுத்த வருடம் கூட
ஸோ அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கிட்டு இந்த வருடம் படிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, இந்த வருடம் இருக்க போகிற அடுத்த ஒரு 3-4 மாதங்களுக்கு எந்த அளவுக்கு நாம் வந்து சஸ்டெயின் பண்ணி எப்படிலாம் படிக்கணும், அதனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் கம்பல்சரி எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதும் நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.